ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசியா கிச்சன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்ததுனால நம்ம மாவு போட்டு கிண்டும்போது பாத்திரத்தில் பிடிக்காது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அது கூட கலந்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருவேன், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். மாவு நல்லா வெந்து கட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் வரும், அந்த டைம் சரியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த பக்கமும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா இதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம உருண்டைகளாக பிடிக்கணும். உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை நம்ம உருண்டை பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ள வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூடவே 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல். இப்போ இதை நல்லா நம்ம கலந்துட்டு நல்லா வறுபட்ட உடனே அரைச்சி எடுத்துக்கோ. இப்போ பாருங்க, இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா மசாலாவை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடி கொழுக்கட்டையை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மசாலா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, நான் ஒரு வாழை இலையோட ஒரு பிளேட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.